ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக ஓம் ஸ்ரீ வாசுதேவாய நமக ஸ்ரீமத் பாகவத பாகவதம் ஐந்தாவது ஸ்கந்தம் பிரியவிரதன் சரித்தம் சுகதேவர் பரீட்சித்திடம் கூறினார் ராஜனே சுவாயுவும்புக மனுவின் மகன் உத்தானபாதனின் வம்சத்தை இதுவரையில் கூறினேன் இப்பொழுது அவனது சகோதரன் பிரியவரதனுடைய வம்சத்தை கேள் பிரியதன் நாரதருடைய ஞானோபதேசத்தை பெற்றவன் ஆகையால் அவனுக்கு உலகியல் வாழ்க்கையில் விருப்பமில்லை ஆகையால் அவன் தந்தை சுவயம்புவ மனு அவனை ராஜ்யபாரம் ஏற்றுக்கொள்ள அழைத்த பொழுது அவன் அதை விரும்பவில்லை அவன் கந்தமாதன பருவத்தில் தவத்தை மேற்கொண்டிருந்தான் அப்பொழுது பிரம்மதேவனே பிரியவிரதன் ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தார் அப்பொழுது அவனை பார்க்க வந்த நாரதரும் ஹம்ச வாகனத்தை பார்த்து தனது பிதா பிரம்மதேவர் தனக்கு முன்பாகவே அவ்விடம் வந்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டார் அவரும் ஆசிரமத்திற்குள் வந்தார் பிரம்மா பிரயவர்தனுக்கு புத்திமதி கூறிக்கொண்டிருந்தார் எப்படிப்பட்டவனும் தன் புத்தி பலம் தபஸ் யோகபலம் வித்தை ஸ்வதர்மம் அர்த்தம் இவற்றால் எதனாலும் பகவத் சங்கல்பத்தை மாற்றிவிட முடியாது ஈஸ்வரன் ஒருவன் எல்லா ஜீவராசிகளையும் சூத்திரதாரியாய் ஆட்டி வைக்க நாம் அவன் கைப்பாவைகளாக ஆடுகிறோம் நம் முயற்சி ஏதுமில்லை ஞானி புண்ணிய பாவங்களை அனுபவிக்கும் கால் அந்த சுக குக்கங்களால் பாதிக்கப்படாது தனது தேக யாத்திரையை நடத்தி கொண்டு வர வேண்டும் வனவாசியாய் கந்த மூல பலாதிகளை புசித்து வருபவனும் கூட மனசில் வியாக்குலம் ஏற்பட்டுவிட்டால் அவனுக்கு சம்சார பந்தம் ஏற்பட்டுவிடும் இதற்கு மாறாக கிரகஸ்திராஸ்திரமத்தில் இருப்பவன் கூட இந்திரியங்களை வென்றிருந்தால் பாதிப்புக்கு உள்ளாக மாட்டான் இல்லறத்தில் இருந்து கொண்டே ஒருவன் கடமைகளைச் செய்வது துறவரத்தை காட்டிலும் மேம்பட்டதாகும் நீ இந்திரியங்களை அடக்கியவன் ஆகையால் இல்லறத்தை மேற்கொண்டு உன் தந்தை சொல்படி வம்சவிருத்தி செய்து வந்தால் எந்தவிதமான ஒரு குறைபாடும் ஏற்படாது உரிய காலத்தில் வைராக்கியம் வரப்பெற்று மோக்ஷத்தையும் அடைவாய் பிரேம்வர்தன் பிரம்மாவின் புத்திமதியை ஏற்றுக்கொண்டான் மனுவும் தனது விருப்பத்திற்கு பிரேம்வர்தன் இசைந்தது பற்றி மகிழ்ச்சி அடைந்தார் பிரேவர்தன் ராஜ்ய பரிபாலனத்தை மேற்கொண்டான் விஸ்வகர்மா என்ற பிரஜாபதி அவனுக்கு தன் மகள் பர்ஹிஷ்மதியை மனம் செய்து வைத்தார் அவர்களுக்கு ஊர்ஜஸ்வதி என்ற பெண்ணும் பத்து பிள்ளைகளும் பிறந்தனர் பிள்ளைகளின் பெயர்களாவன ஆக்னீத்ரன் யுத்மஜிஹ்வன் யக்ஞபாகு மகாவீரன் கிரண்யரேதஸ் அக்ருதபிருஷ்டன் சவனன் மேதாதிதி மீதிஹோத்ரன் கவி அதில் கவி மகாவீரன் சவணன் மூவரும் பக்தி நிஷ்டர்களாய் முக்தர்கள் ஆயினர் பிரியவர்தன் இன்னோர் பாரியையை மணந்திருந்தான் அவள் மூலம் உத்தமன் தாமசன் ரைவதன் என்ற மூன்று பிள்ளைகள் உண்டாயினர் அவர்கள் மன்மந்திரங்களுக்கு அதிபதி ஆகினார்கள் சூரியன் மேரு பர்வதத்தை சுற்றி வரும்பொழுது அதன் ஒரு பக்கம் பகலாகவும் இன்னொரு பக்கம் இரவாகவும் இருந்தது அது அவ்வாறு இல்லாமல் எல்லா பக்கமும் சூரிய வழிபட்டு பகல் எல்லா இடங்களிலும் ஏற்பட வேண்டும் என்று பிரயவிரதன் எண்ணினான் அதற்காக அவன் பகவானை ஆராதித்து மேருவை ஏழு தடவைகள் சுற்றி வந்தான் அப்பொழுது அவனுடைய ரதத்தின் சக்கரங்கள் ஏழு இடங்களில் அழுந்தி பள்ளங்கள் ஏற்பட்டன அவைகளே லவண இக்ஷு சுரா சர்பி ததி க்ஷீர சுத்த சமுத்திரங்கள் இப்படி உண்டாக்கப்பட்ட ஏழு சமுத்திரங்களுக்கு இடைப்பட்ட பூமியின் பகுதிகள் ஏழு தீவுகள் ஆகின அவைகளே ஜம்பு சால்மலி, குஷ கிரௌஞ்ச சாக புஷ்கரத்வீபங்கள் எனப்படும் பிரியவர்தன் மீதமுள்ள ஏழு பிள்ளைகளை ஏழு துவீபங்களுக்கும் அதிபதிகளாக்கினான் பிரியவர்தன் தன் பெண்ணான ஊர்ஜஸ்வதியை சுக்கராச்சாரியாருக்கு விவாகம் செய்து வைத்தான் அவர்களுக்கு தேவயானி என்ற பெண் பிறந்தாள் இவ்விதம் பிரியவிரதன் தனது சந்ததியினரை வளர்த்து கொண்டான் உரிய காலத்தில் உலகியல் வாழ்க்கையிலிருந்து விலகி ஞான மார்க்கத்தை கடைபிடித்து முக்தி அடைந்தான் ஆக்னித்ரன் சரிதம் பிரியவர்தனுக்கு பிறகு அவன் மகன் ஆக்னித்ரன் ஜம்பு தீபத்தை அரசாட்சி செய்து வந்தான் தனக்கு தர்மிஷ்டனான குமாரன் வேண்டுமென்று எண்ணி ஆக்னித்ரன் மந்தர மலை அடிவாரம் சென்று அங்கு பிரம்மாவை குறித்து தவம் ஏற்றினான் இவன் விருப்பத்தை அறிந்த பிரம்மதேவன் தன் சபையில் நாட்டியமாடிக்கொண்டிருந்த பூர்வசித்தி என்ற அப்சரஸ்திரீயை ஸ்திரீயை ஆக்னி தவம் இருக்கும் இடத்திற்கு அனுப்பினார் பூர்வசித்தியின் கால் சலங்கை ஒலி கேட்டு தவம் கலைந்து ஆக்னி தன் எதிரில் ஒரு சௌந்தர்ய அணங்கை பார்த்து அவள் மீது மோகம் கொண்டான் அவளுடன் கூடி பல்லாயிரம் ஆண்டுகள் இன்பமாக வாழ்க்கை நடத்தினான் அவர்களுக்கு நாபி கிம்புருஷன் ஹரிவர்ஷன் இலாவிரசன் ரம்யகன் கிராண்யமயன் குரு பத்ராஸ்வன் கேதுமாலன் என்று ஒன்பது பிள்ளைகள் பிறந்தனர் அரசன் ஜம்பு தீபத்தை ஒன்பது வருஷங்களாக பிரித்து அதாவது சிறு சிறு ராஜ்யங்களாக பிரித்து ஒன்பது பிள்ளைகளுக்கும் பங்கிட்டுக் கொடுத்தான் பூர்வ சித்தி ஸ்வர்க்கம் சென்றாள் அவள் பிரிவாற்றாமையை தாங்க முடியாமல் ஆக்னித்ரன் அவள் நினைவாலேயே தன் வாழ்நாளைப் போக்கிக் கொண்டு முடிவில் அவனும் இவ்வுலகத்தை துறந்து சென்று விட்டான் அவனுடைய ஒன்பது பிள்ளைகளும் மேரு பர்வதனின் ஒன்பது பெண்களையும் மணந்தார்கள் நாபி சரிதம் ஆக்னிதரனின் முதல் குமாரம் நாபி மேரு பர்வதனின் புதல்வி மேரு தேவியை அவன் மணந்திருந்தான் அவர்களுக்கு பல வருஷங்களாகியும் சந்தான பாக்கியம் ஏற்படவில்லை ஆகையால் அவன் பரம புருஷனை யாகங்களினால் ஆராதித்து வந்தான் மகிழ்ச்சியுற்ற பகவான் யஜவாடத்தில் எல்லோர் முன்னிலையிலும் பிரத்யட்சமானார் யாக வேதியர்கள் பகவானை ஸ்தோத்திரம் செய்தனர் துளசி அக்ஷதை அருகும்புல் தீர்த்தம் இப்படி எந்த எளிய பொருளானாலும் அவற்றால் உன்னை அர்ச்சனை செய்தால் நீ திருப்தி அடைகிறாய் அது பக்தர்களிடம் நீ பூண்டிருக்கும் அன்பையும் சௌலபியத்தையும் காட்டுகிறது உன் மகிமைக்கு நாங்கள் செய்யும் ஆராதனை வெகு வெகு சொற்பமே உன்னை ஆராதிக்க எங்களுக்கு என்ன தெரியும் அப்படியும் எங்கள் மீது கருணை கொண்டு திவ்ய தர்ஷனம் தந்தருகிறாய் உன் ஸ்மரணை எங்களுக்கு சர்வ காலமும் இருந்து வர வேண்டும் தும்மல் கொட்டாவி விடுதல் ஜுவரம் மரணம் துக்கம் தடுக்கி விழுதல் முதலிய எந்த நிலைகளிலும் உன் நினைவு எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எளிதில் கிட்டாத மோட்சத்தையே அளிக்கவல்ல உன்னை அற்பமான வரங்களை வேண்டுவது குபேரனிடம் உமியை ஆசிப்பதற்கு ஒப்பானதாகும் ஆயினும் இங்கு எஜமானனாக வீற்றிருக்கும் நாபிக்கு உங்களைப் போன்றே ஒரு சத்தியசந்தானம் வேண்டி நாங்கள் உங்களை பிரார்த்திக்கிறோம் எங்கள் செய்கை குற்றம் உள்ளதாக இருந்தால் மன்னித்தருள வேண்டும் என்றனர் பகவான் பதில் கூறினார் அந்தணர்களே என்னைப் போலவே ஒரு புத்திரன் நாபிக்கு பிறக்க வேண்டும் என்று வேண்டினீர்கள் அதன்படியே நானே நாபியின் தர்ம பத்னி மேரு தேவியிடம் அவதரிக்கிறேன் என்று கூறி பகவான் மறைந்தார் ரிஷபதேவன் சரித்தம் பகவான் கூறியபடியே மேரு தேவி ஒரு அழகான ஆண்மகவை ஈன்றெடுத்தாள் பிறக்கும்பொழுதே அவன் இளம் காளையைப் போன்று கம்பீரமாக தோன்றினான் ஆகையால் அவனுக்கு ரிஷபன் என்று பெயரிட்டனர் அவன் வயது வந்ததும் அரசாட்சி மேற்கொண்டான் அவனைக் கண்டு பொறாமை கொண்ட இந்திரன் அவன் ராஜ்யமான வர்ஷத்தில் மழை பொழியாமல் இருந்தான் அவதார புருஷனான அரசன் தன் யோக சக்தியால் மழை பொழியும்படி செய்தான் கர்வபங்கமடைந்த இந்திரன் தன் மகள் ஜெயந்தியை ரிஷபதேவனுக்கு மனம் செய்து கொடுத்தான் தம்பதியர்கள் நூறு பிள்ளைகள் பெற்றனர் அவர்களுள் பரதன் என்பவன் ஜேஷ்டன் அவன் வர்ஷமான இந்த தேசத்தை ஆண்டதால் இந்த தேசத்திற்கு பாரத வருஷம் என்று பெயர் ஏற்பட்டது அவன் தம்பிகள் குஷாவர்தனன் இலாவர்தனன் பிரம்மவர்தனன் மலையன் கேது பத்ரசேனன் இந்திரஸ்பிருக் விதர்பன் சீகடன் ஆகியவர்கள் அரசாட்சியை பங்கிட்டு கொண்டார்கள் கவி ஹரி அந்தரீக்ஷன் பிரபுத்தன் பிப்பலாயனன் ஆவிர்ஹோத்ரன் த்ருமிலன் சமசன் கரபாஜனன் என்ற ஒன்பதின்மர் பாகவத தர்மத்தில் ஈடுபட்டு பரம பாகவதர்கள் ஆயினர் இந்த நவ யோகீஸ்வரர்களின் சரிதம் மிகவும் புனிதமானது அது வசுதேவர் நாரதர் சம்வாதத்தில் பிற்பாடு விவரமாக கூறப்படும் மற்ற சகோதரர்கள் எண்பத்து ஒருவர்கள் வேதங்களைக் கற்று யாக யஜங்கள் செய்து வேதியர்கள் ஆனார்கள் ரிஷபதேவன் பாமரனைப் போல் வர்ணாசிரம தர்மங்களை பேணி அனுஷ்டித்து வந்தான் எல்லா ஜீவர்களிடமும் சமநோக்கு ராகத்வேஷங்களுக்கு உட்படாமல் இருத்தல் பிறர் துன்பங்களில் பங்கு கொள்வது முதலிய நற்பண்புகளுடன் சிறப்புற்றிருந்தான் தர்மங்களை தானே அனுஷ்டித்தும் பிறரையும் அப்படியே அனுஷ்டிக்கவும் தூண்டினான் நூற்றுக்கணக்கான யாகங்களை நடத்தினான் ரிஷபதேவன் பிரம்மாவர்த்த தேசம் சென்று அங்கு பிரம்ம ரிஷிகள் கூடியிருந்த அவையில் தன் பிள்ளைகளுக்கு தர்மோபதேசம் செய்தான் அவன் உபதேசங்களில் சில பின்வருமாறு இந்த மனுஷ ஜன்மம் கிடைத்தற்கு அறியது அதை மிருகங்களைப் போல் வாழ்ந்து வீணடிக்காமல் ஸ்வதர்மம் பாகவத ஆராதனம் தவம் ஆகியவற்றை பேணி பயன் உள்ளதாக செய்து மேன்மையடைய வேண்டும் தேகம் அழியக்கூடியது ஆத்மா அழிவற்றது நித்தியமானது பக்தியே பகவானை அடையும் சாதனம் இந்திரிய நிகிரகத்துடன் ஆத்மானுபவம் செய்தல் பரிசுத்தமான ஆகாரத்தை உட்கொள்ளுதல் பிரம்மச்சரியம் சர்வமும் பிரம்மஸ்வரூபம் என்று உணர்தல் பேச்சை அடக்குதல் தியானம் முதலியவற்றோடு கூடியிருப்பவனே சிறந்தவன் அனாதியான வேதமாகிற பகவானின் சரீரத்தை அந்தணர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களே தெய்வம் யாகத்தில் அளிக்கப்படும் ஹவிர் பாகங்களை காட்டிலும் பிராமணர்கள் மூலமாக அவர்களுக்கு அளிக்கப்படும் அன்னத்தைத்தான் பகவான் விரும்பி சாப்பிடுவார் பிராமணர்கள் சமம் தமம் சத்தியம் சௌஷம் சமை தபஸ் ஆத்ம ஞானம் ஆகிய சிறந்த குணங்கள் நிரம்பியவர்கள் அவர்களுக்கு சுயநலம் கிடையாது இவ்வாறு உபதேசம் பண்ணிவிட்டு பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு ராஜ்யத்தை விட்டு வெளியேறினார் ஆத்ம ஞானியான அவர் பூமண்டலம் முழுவதும் ஒரு பித்தனை போல் சுற்றித் திரிந்தார் அவருக்கு பல சித்திகள் உண்டு ஆகாசத்தில் சஞ்சரித்தல் மனோவேகத்துடன் செல்வது பிரவேசம் தூரதர்சனம் தூரசிரவணம் ஆகிய சித்திகள் அவரிடம் இருந்தாலும் அவற்றில் அவர் நாட்டம் கொள்ளவில்லை ஏனெனில் அவைகள் மறுபடியும் சாதகனை சம்சாரத்தில் அழுத்திவிடும் கடைசி காலத்தில் ஆச்சாரமற்றவர் போலவும் வெறுக்கத்தக்க காரியங்களில் ஈடுபட்டிருப்பதைப் போலவும் பார்ப்பவர்களுக்கு தோன்றினாலும் ஆத்ம நிஷ்டையில் இருந்து கொண்டிருந்தே வியோகம் செய்து கொண்டார் இந்த சரித்தத்தை படிப்பவன் பக்தனாகவும் ஞானியாகவும் ஆவான் ஜடபரதர் சரிதம் ஆட்சிக்கு வந்த பரதன் விஸ்வரூபனின் மகள் பஞ்சஜன்யை ஜன்னியை மணந்தான் அவர்களுக்கு ஐந்து பிள்ளைகள் பிறந்தனர் பரதன் மாசம் சாதுர் மாசம் பசு சோமம் என்ற பலவித யாகங்களை செய்து பகவானை ஆராதித்தான் அவன் பெயரால் இந்த நாடு பாரத தேசம் எனப்பட்டது அதற்கு முன்பு இதற்கு அஜனாபம் என்று பெயர் பல்லாண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் செய்த பிறகு பிள்ளைகளிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு கண்டகி கரையில் புலகருடைய ஆசிரமம் சென்று அவன் தியானத்தில் ஈடுபட்டான் அவன் நதியில் ஸ்நானம் செய்துவிட்டு நித்ய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு பிரணவ ஜபம் செய்து பொழுது ஒரு நாள் கருவுற்றிருந்த ஒரு மான் அந்த நதிக்கு வந்து நீர் பருகிக் கொண்டிருந்தது அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு சிங்கத்தின் கர்ஜனை கேட்டது பயத்தால் துள்ளி ஓடிய அந்த மானின் கர்ப்பத்திலிருந்து மானின் சிசு நழுவி விழுந்து விட்டது பயத்தால் தாய்மான் இறந்து விட்டது தாயை இழந்த அந்த மான் சிசு தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது அதைக் கண்ட பரதன் கருணை பெருக்குடன் குட்டியை மீட்டு ஆசிரமத்திற்கு எடுத்து வந்து வளர்த்தான் நாளுக்கு நாள் அதன் மேல் அன்பு பெருகி அதை பராமரிப்பதில் ஈடுபட்டதால் தன்னுடைய நித்திய கர்மங்களில் ஆர்வம் குறைந்து மானின் மேல் வைத்த பாசம் அதன் நினைவாகவே இருந்து உண்பதும் துயில்வதுமாக இருந்தது நாளடைவில் தவ வாழ்க்கை குன்றிவிட்டது வயது தளர்ந்து மரணம் வந்தபோது பரதன் அந்த மானின் நினைவாகவே உயிர் துறந்தான் ஆகவே அவன் அடுத்த பிறவியில் ஒரு மானாக பிறந்தான் ஆயினும் அவனுக்கு பூர்வ ஜென்ம நினைவு இருந்தது மான் குட்டியின் மேல் வைத்த அதீத பாசத்தினால் தான் மான் ஜென்மம் எடுக்க நேர்ந்ததை நினைத்து வருந்தி அந்த மான் சால கிராமத்தில் இருந்த தனது பழைய உலகாசிரமத்திற்கே வந்து சாத்விகமாக வாழ்நாளைப் போக்கிக் கொண்டு மான் உடலை நீக்க வேலையை எதிர்பார்த்து கொண்டிருந்தது ஒரு நாள் அந்த வேலையும் வந்து அந்த மான் அந்த புண்ணிய தீர்த்தத்தில் உடலை நீத்து மரணமடைந்தது அவனே அடுத்த பிறவியில் ஆங்கீரச கோத்திரத்தை சார்ந்த ஒரு பிராமணருக்கு பிள்ளையாக பிறந்தான் அவருக்கு இரண்டு மனைவிகள் இருந்தனர் முதல் மனைவிக்கு ஒன்பது பிள்ளைகள் இளைய மனைவிக்கு ஆணும் பெண்ணுமாக இரட்டை குழந்தைகள் அந்த ஆண் மகவுதான் முற்பிறவியிலேயே மான் உறவை நீத்த பரதன் ஜன்ம விவரங்களை அறிந்திருந்த பரதன் இந்த பிறவியிலாவது பற்றில்லாமல் வைராக்கியத்துடன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு போல் வாழ்ந்து வந்தான் உரிய காலத்தில் பெற்றோர்கள் அவனுக்கு உபநயனம் செய்து வித்யாபியாசம் செய்வித்தார்கள் ஆனால் அவன் எதையும் புரிந்து கொள்ள முடியாத அறிவிலி போல் இருந்தான் அவனை திருத்த முடியாமலேயே அந்தனர் உயிர் துறந்தார் அவருடைய இளைய மனைவியும் பரதனை மூத்த மனைவியிடம் ஒப்படைத்துவிட்டு இறந்து போனாள் மாற்றாந்தாயிடமும் அவளுடைய பிள்ளைகளிடமும் பரதன் வளர்ந்து வந்தான் அவன் ஒரு மூடன் என்று அவனை எல்லோரும் ஏசி அலட்சியப்படுத்தினார்கள் கூலி வேலை செய்து கிடைத்ததை உண்பான் கிடைக்கும் உணவு ருசியோ ருசியற்றதோ போதுமோ போதாதோ எப்படியானாலும் அதை உண்டு வயிறு வளர்த்து வந்தான் குளிரோ மழையோ புயலோ வெயிலோ அவனுக்கு லட்சியமில்லை அழுக்கேறிய கந்தலாடை மாசடைந்த பூணூல் இவற்றுடன் அவனை கண்டவர்கள் ஏளனம் செய்து வந்தனர் அவனுடைய சகோதரர்கள் கூட அன்பு பாராமல் அவனிடம் வேலை வாங்குவார்கள் மொத்தத்தில் அவன் ஒரு உணர்ச்சியற்ற ஜடம் போல் வாழ்ந்து வந்தான் திருடர்களின் தலைவன் ஒருவன் தனக்கு ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் என்று எண்ணி தனது குல தெய்வமான பத்ரகாளிக்கு பலி கொடுக்க ஒரு வாலிபனை தேடி பிடித்து வருமாறு தனது பணியாட்களிடம் கட்டளையிட்டான் வயல்களில் காவல் காத்து கொண்டிருந்த ஜடபரதனை கண்டு அவனை காளி கோயிலுக்கு கட்டி அழைத்து சென்றனர் அங்கே அவனுக்கு ஸ்நானம் செய்வித்து புது ஆடைகளை உடுத்தி சந்தனம் பூசி மாலை திலகங்களால் அலங்கரித்து போஜனம் அளித்து தூப தீபங்கள் காட்டி உடுக்க எடுத்து துதி பாடி காளியின் முன் நரபலியாக நிறுத்தினர் அவன் இரத்தத்தை கொண்டு காளியை திருப்தி செய்ய வேண்டும் என்று எண்ணி திருடர் தலைவன் கூறிய வாளை கையில் ஏந்தினான் ஜடபரதன் அந்த சமயத்திலும் எந்தவித உணர்ச்சியும் இல்லாது பயமும் இல்லாது இருந்தான் பிரம்மனிஷ்டனான ஜடபரதனுடைய பிரம்ம தேஜஸ் காளியையே எரித்து விடும்போல் இருந்தது அதை பொறுக்க முடியாத காளி சினம் கொண்டு பூஜாரியின் கையிலிருந்த இருந்த கத்தியை பிடுங்கிக் கொண்டு ஆவேசத்துடன் கூடியிருந்த திருடர்கள் அவர்கள் தலைவன் ஆகியோர்களின் தலைகளை சீவி அந்த ரத்தத்தைப் பருகி தன் கணங்களுடன் அட்டகாசமாய் சிரித்து அந்த தலைகளை பந்தாடினாள் மகான்களுக்கு தீங்கு நினைத்தால் கேடு நினைத்தவனையே அது பாதிக்கும் ஜட்டபரதரின் ஞானோபதேசம் ஒரு சமயம் சிந்து சௌவீர தேசத்தின் அரசன் ரகு குணன் என்பவன் கபில முனிவரிடம் ஞானோபதேசம் பெறுவதற்காக பல்லக்கில் போய்க் கொண்டிருந்தான் இக்ஷுமதி நதிக்கரையில் பல்லக்கு போய்க்கொண்டிருந்தபொழுது பல்லக்கை தூக்க ஒரு ஆள் தேவைப்பட்டது அப்பொழுது ஜடபரதரை பார்த்ததும் இவன் பருத்து திடமாக இருக்கிறான் கழுதை போல் பொறுமையாக சுமக்க தகுதியான ஆள் இவன்தான் என்று தீர்மானித்து பல்லக்கை தூக்க அவனை நியமித்துக்கொண்டான் தரை மீது ஊறும் பூச்சி புழுக்களை மிதித்துவிடப் போகிறோமே என்ற கவலையில் அவன் பல்லக்கை நிதானமாக சுமந்து வந்தான் மற்றவர்களின் வேகம் அதனால் தடைப்பட்டது பல்லக்கும் மேலும் கீழுமாக பக்கவாட்டிலும் திடீர் திடீரென்று சீர்குலைந்து ஆடியது அரசன் பணியாட்களை கோபிக்க அவர்கள் ஜடபரதன் தான் குற்றத்திற்கு காரணம் என்று கூறினார் மன்னன் அவனை பார்த்து எதிர்மறையாக ஏளனமாக கூறினான் ஐயோ பாவம் நீ இழைத்து நோஞ்சானாய் இருக்கிறாய் வெகுநேரம் நீ ஒருவனாகவே சுமையை தூக்கி தூக்கி மிகவும் விட்டாய் என்றான் ஜடபரதன் பரிகாசத்தை பொருட்படுத்தாமல் மீண்டும் பழையபடியே தூக்கிச் சென்றான் ரகு குணனுக்கு ஈண்டும் கோபம் வந்து ஜடபரதனிடம் சொன்னான் உயிர் இருந்தும் நீ ஒரு நடைப்பினமே உன்னை தக்கப்படி தண்டித்தால்தான் உனக்கு சொரணை வரும் என்று கூறினான் அதற்கு ஜடபரதன் நீங்கள் கொடுக்கப் போகும் தண்டனை இந்த சரீரத்திற்கே ஒழிய எனக்கில்லை இன்று நீ அரசன் நான் சேவகன் நாளை நான் அரசன் நீ சேவகன் இவ்வாறு மாறிவரும் வாழ்க்கைச் சூழலில் எவன் எஜமானன் எவன் வேலையாள் சரீர தொடர்புடன் ஏற்கனவே நானே தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீயும் மேலும் தண்டனை அளித்தால் பிசைந்த மாவையே மீண்டும் மீண்டும் பிசைவதற்கு சமமாகும் என்றான் இந்த வார்த்தைகளை கேட்ட அரசன் துணுக்குற்றான் இவை யாவும் வேதாந்த உண்மைகளின் சாரமே என்றோ ரகுகுணன் ஜடபரதன் சாமான்யனும் இல்லை அவன் ஒரு பெரிய மகான் பித்தனை போல் தோற்றம் அளிக்கிறார் என்று தீர்மானித்து பல்லக்கிலிருந்து குதித்து அவர் காலில் விழுந்து பணிவுடன் கேட்டான் ஐயன் மீர் தாங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் எங்கு செல்கிறீர்கள் ஒரு கால் நான் தேடிப்போகும் ஆத்ம ஜ்யானி கபில முனிவர் தாங்கள்தானோ நான் யமனுக்கு கூட பயப்பட மாட்டேன் ஆனால் ஒரு பிரம்ம ஜானியிடம் தான் பயப்படுகின்றேன் என் குற்றத்தை தாங்கள் மன்னித்து அருள வேண்டும் நீர் ஒரு ஞானி பகவத் ஸ்வரூபி தேகாபிமானத்தை கடந்தவர் கருணை கூர்ந்து என்னை க்ஷமித்து தத்வோபதேசம் செய்ய வேண்டும் என்று வேண்டினான் உலகத்தோர் அனுபவிக்கும் சுக சுகதுக்கங்கள் ஸ்வப்னத்தில் அனுபவிப்பதை போன்றதாகும் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் மனஸ் ஆகியவற்றின் செயல்பாடுகளினால்தான் பிறப்புகள் ஏற்படுகின்றன அதற்கு பக்திதான் தகுந்த பரிகாரம் என்று பரதர் இதற்கு பதில் கூறினார் பிறகு ரகுகுணன் பரதனை வினவினான் நீர்பூத்த நெருப்பை போன்ற ஆத்ம ஜானி தாங்கள் சிரமப்படும் போது தேகத்தில் வியர்வை உண்டாகிறபோது அது உண்மையில்லை என்று நாம் எப்படி சொல்ல முடியும் என் சந்தேகத்தை தாங்கள்தான் நிவர்த்திக்க வேண்டும் என்று கேட்டான் பரதன் பதில் கூறினார் சரீரம் பஞ்சபூதங்களின் கூட்டு சேர்க்கை நான் என்று உலகத்தோர் கூறுவது இந்த சரீரத்தையே அது உண்மைக்கு மாறுபட்டது சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டு தனித்து நிற்பவன் ஆன்மா அந்த கரணம் பூர்வ ஜென்ம வாசனை காலம் முதலியன பிரகிருதியால் ஏற்பட்டவைகள் ஆத்மா ஞானஸ்வரூபியாய் சர்வ வியாபியாய் ஒவ்வொன்றிலும் ஒரே ரீதியாய் பரவி இருப்பவன் இப்பரமாத்மாவே வாசுதேவன் எனப்படுவான் சங்கத்தால் அவனிடம் பக்தியும் அதன் மூலம் முக்தியும் கிடைக்கப்பெறும் நான் முன் ஜென்மத்தில் ஒரு அரசனாக இருந்தேன் பிறகு ஒரு மானிடம் ஏற்பட்ட பாசத்தால் மான் ஜென்மம் எடுத்தேன் இப்பொழுது இந்த ஜென்மம் கிடைக்கப்பெற்று பூர்வ ஜென்ம வாசனையால் பகவத் நினைத்து கொண்டும் அதை தொடர்ந்து செய்து கொண்டும் எதிலும் பற்று இல்லாதவனாகவும் இருக்கிறேன் சம்சாரம் ஒரு அரண்யம் போன்றது அதில் சிங்கம் ஓனாய் போல ஜீவனை இந்திரியங்கள் சூழ்ந்திருக்கின்றன வணிகன் பணத்தை சம்பாதிப்பது போல் மனிதன் மனைவி மக்கள் என்கிற பாசங்கள் அவனை கட்டுரை செய்ய காட்டில் திரியும் சிங்கம் ஓநாய் திருடன் போன்ற அநேக ஆபத்துகளை அடைந்து மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டு சம்சார முடிவை காணாது தவிக்கின்றான் இந்த வாழ்க்கை சக்கரத்தில் கண் காது நாவு நாசி தோல் மனஸ் என்கிற ஆறு இந்திரியங்களுமே திருடர்கள் எனப்பட்டனர் ஜீவனே வணிகன் திருடர்கள் பணத்தை அபகரிப்பது போல் ஜீவனின் புத்தியை இந்திரியங்கள் அபகரிக்கின்றன காட்டில் சிங்கம் ஓனாய் ஆட்டை கவ்வுவது போல மனைவி மக்கள் மனிதனின் மனதை கவ்வி பிடித்துக் கொள்கிறார்கள் தாகம் எடுத்தவன் காணல் நீரை போவது போல மதிமயங்கி காமத்தால் ஈர்க்கப்படுகிறான் சப்தாதி விஷயங்களே காணல் நீராகும் சுகமே ஒரு கந்தர்வ நகரம் போலாகும் உறக்கமே மலர்பாம்பு பிரவருத்தி மார்க்கத்தில் மனிதன் செய்யும் எல்லா காரியங்களும் அவனை சம்சாரக் குழியிலேயே தள்ளுகின்றன முனிவர்கள் அனுஷ்டிக்கும் நிவர்த்தி மார்க்கமே இகபரத்தில் ஆனந்தத்தை கொடுப்பது அரசனே ஆகையால் இந்த வாழ்க்கையில் ஆசை உராதே ஆசைகளை களைந்து இந்திரியங்களை அடக்கி பக்தியில் ஈடுபட்ட மகான்கள் சென்ற நிவர்த்தி மார்க்கத்தில் செல்வாயாக அதுவேதான் பரமானந்தத்தை நல்கிடும் முக்தியையும் அது தரும் ஜடபரதனின் இந்த புண்ணிய சரித்திரம் பக்தா சுரோக்தாக்களுக்கு சர்வ மங்களையும் விளைவிக்கும் கயன் சரிதம் பரதனுக்கு சுமதி என்று ஒரு பிள்ளை அவன் வம்சத்தில் கயன் என்பவன் பரம பாகவதனாய் யக்ஞங்களை அனுஷ்டித்து பரமசிஷ்டனாய் ஜனங்களை நன்றாக பரிபாலனம் செய்து வந்தான் அவன் செய்த யாகங்களில் பகவானே பிரத்யக்ஷமாய் நேரில் வந்து ஹவிர் பாகங்களை வாங்கி கொண்டார் அப்படிப்பட்ட சிறந்த பாக்கியத்தை பெற்றவன் அவன் அவனுடைய வம்சாவளியும் விசேஷமாக தழைத்து வளர்ந்தது பூகோள வர்ணனை பகவானுடைய ஸ்தூல ரூபமான இந்த பூமண்டலத்தை பற்றி சுக்கர் பரீட்சித்துக்கு விவரிக்கலானார் தீபங்களில் பிரசித்தமான இந்த ஜம்பு தீபம் லக்ஷ யோசனை விஸ்தீரணமுடையது இதில் ஒன்பது வருஷங்கள் அதாவது கண்டங்கள் உள்ளன ஒவ்வொன்றும் ஒன்பதனாயிரம் யோசனை விஸ்தாரமுடையது ஒவ்வொரு வருஷங்களுக்கும் நடுவில் எல்லையை பிரித்துக் காட்ட ஒவ்வொரு குல பர்வதம் இருக்கின்றது அதில் தலைமையானது மேரு பர்வதம் இலாவிரத வர்ஷம் என்பது மத்தியில் இருக்கிறது இதற்கு தெற்கே நிஷதம் ஹேமகூடம் ஹேமயமலை என்று மூன்று பர்வதங்கள் இருக்கின்றன இலாவிரத வர்ஷத்திற்கு மேல் பாகத்தில் மால்யவான் என்றும் கீழ்பாகத்தில் கந்தமாதனம் என்றும் இருமலைகள் இருக்கின்றன மேருவுக்கு ஓர் புறத்தில் மந்தர பர்வதம் இருக்கிறது இங்கே நாவல் அதிகமாகி அதன் ரசம் கீழே விழுந்து பூமியில் நாவல் நதியாக பெருகி அதனென்றும் ஜாம்பு நதம் உண்டாகி தேவதைகளுக்கு ஆபரணங்களாக அமைந்தது நாவல் என்பதற்கு ஜம்பு என்ற பெயரும் நதம் என்பதற்கு தங்கம் என்ற ஒரு பொருளும் உண்டு ஆகையால் ஜாம்பு நதம் என்றால் நாவல் ரசத்திலிருந்து உண்டாகிய வெள்ளத்தால் நதியாக பெருகி தங்கம் போல் ஜொலித்து கொண்டு இருக்கிறது என்று பொருள்படுகிறது இங்குள்ள குமுதமலையில் சதவல்சம் என்று ஒரு பெரிய ஆலமரம் உண்டு அதன் கிளைகளிலிருந்து பால் தயிர் நெய் வெல்லம் அன்னம் முதலியவனவும் ஆடை ஆபரணங்கள் படுக்கைகள் முதலியவைகளும் ஆற்று நீரை போன்று பெருகி வந்து கொண்டே இருக்கும் இங்குள்ளவர்களுக்கு மூப்பு இறப்பு காலம் கடந்த இறப்பு வெறுப்பு விருப்பு ஆகியவைகள் ஒன்றுமே கிடையாது மேறு பர்வதத்தின் இறுதியில் சௌதகம்பி என்று பெயர் கொண்ட பிரம்மதேவனின் நகரம் இருக்கிறது அதை சுற்றி ஏழு திக்குகளிலும் இந்திரன் முதலான அஷ்ட பாலகர்களின் நகரங்கள் இருக்கின்றன கங்கா நதி வாமன ரூபியான விஷ்ணு திரிவிக்ரம அவதாரம் எடுத்தபோது பிரம்மதேவன் அவர் பாதத்தை கமண்டல தீர்த்தத்தால் கழுவியபோது அந்த ஜலம் விஷ்ணுபதி என்ற பெயரில் மேல் உலகத்தில் தங்கியிருந்து பிறகு பூமியில் கங்கையாய் ஓடிற்று பாபங்களைப் போக்கும் அந்த புனித தீர்த்தத்தை திருவன் துவலோகத்தில் மூன்று சந்திகளிலும் சிரசில் புரோட்சித்துக் கொள்கிறான் சப்த ரிஷிகளும் அதை சிரசில் தெளித்து கொள்கிறார்கள் அது சந்திரமண்டலத்தை நினைத்துக்கொண்டு சிகரத்தில் உள்ள பிரம்மாவின் ஸ்தானத்தில் வந்து விழுகிறது பிறகு அது நான்காய் பிரிந்து ஒவ்வொன்றும் தனித்தனி சமுத்திரத்தை அடைகின்றன ஒன்று நம் பாரத வருஷத்தில் வருகிறது நவ வருஷங்களும் அவற்றில் பகவத் ஆராதனையும் இந்த ஜம்பு உள்ள ஒன்பது வருஷங்களுள் அதாவது பூ கண்டங்களுள் பாரத வருஷமே கர்ம பூமியாகும் மற்றவைகள் அனுபவிக்கும் பூலோக ஸ்வர்க்களாகும் அதாவது போக பூமிகள் ஒன்று பூமியின் மத்தியில் இருக்கும் பூகண்டத்திற்கு இலாவிரதம் என பெயர் இங்கே பார்வதி முதலான ஸ்திரீ ஜனங்களே வசிக்கிறார்கள் இங்கே பகவான் சங்கர்ஷ்ணன் என்ற ரூபத்தில் பரமேஸ்வரனால் ஆராதிக்கப்படுகிறார் இலாவிரதத்திற்கு கிழக்கில் உள்ள பூகண்டம் பத்ராஸ்வமாகும் இங்கு பத்ரஸ்வரசர்கள் என்ற ரிஷிகள் வாசம் செய்து கொண்டு வருகிறார்கள் பிரளய காலத்தில் மறைந்து போன வேதங்களை உத்தாரணம் செய்த ஹயக்ரீவ மூர்த்தியை அவர்கள் துதிக்கிறார்கள் மூன்று இலாவிரதத்திற்கு தெற்கில் உள்ளது ஹரிவர்ஷம் என்ற பூகண்டம் இங்கே சுத்த ஞானத்தை உபதேசிப்பவராகவும் வெண்மையான பிடரி மயிர்கள் உடைய பெரிய உருவம் தாங்கி நாரசிம்ஹ வடிவில் இருப்பவருமான பகவானை பிரஹ்லாதன் முதலிய பக்தர்கள் ஆராதிக்கிறார்கள் நான்கு மேற்கு திக்கில் இருப்பது கேதுமாலம் என்ற கண்டம் இங்கு லக்ஷ்மியின் சந்தோஷத்திற்காக பகவான் மன்மதன் உருவைத் தாங்கி நிற்கிறார் அவர் முகத்தில் புன்னகை அரும்பிக் கொண்டிருக்கும் பலவித லீலா விசேஷங்களை கொண்டவர் அவரை மகாலட்சுமியும் பிரஜாபதி புத்திரர்களும் ஆராதிருக்கின்றனர் ஐந்து வடக்கில் இருப்பது ரம்யகம் இங்கே பகவான் மத்ஸ்யாவதார கோலம் வைவசரத மனு விசேஷ உபாசகன் ஆறு வடக்கில் இருப்பது ஹிரண்யகம் இங்கே பகவானின் திருக்கோலம் கூர்மாவதாரம் முக்கிய உபாசகர் பித்ருகணங்கள் ஏழு வடக்கில் குருவர்ஷம் என்ற இன்னொரு கண்டம் அதில் பகவானின் மூர்த்தி ஆதிபராகம் முக்கியமாக உபாசனை செய்பவள் பூதேவி எட்டு தெற்கு திக்கில் இருப்பது கிம்புருஷம் இங்கே பகவான் சீதாராமச்சந்திரனாக காட்சி தருகிறார் இங்கே முக்கிய உபாசகர் ஹனுமான் ஒன்பது பாரத வருஷத்தில் பகவானின் ஆராதனா ரூபம் நரநாராயணர்கள் முக்கிய உபாசகர் நாரதர் பாரத வருஷம் பாரத வருஷத்தில் பகவான் பதரிகாசிரமத்தில் நரநாராயணன் என்ற பெயர் பூண்டு நாரதரால் ஆராதிக்கப்பட்டு வருகிறார் இந்த பாரத வருஷத்திலும் மலயம் மைனாகம் திரிகூட்டம் சஹ்யம் வேதகிரி ரிஷ்யமுகம் ஸ்ரீசைலம் ஸ்ரீ வெங்கடம் மகேந்திரம் விந்தியம் சித்ரகூடம் கோவர்தனம் ரைவதம் ராமகிரி முதலிய பர்வதங்கள் இருக்கின்றன அநேக நதிகளும் மேற்கிலிருந்து கிழக்கே போவது நதங்களும் கிழக்கிலிருந்து மேற்கே போவதும் இருக்கின்றன சந்திரமசா தாமிரபரணி காவேரி பயஸ்வினி தாபி நர்மதா முதலிய நதிகளும் சிந்து சோணா முதலிய நதங்களும் வேதஸ்மிருதி ரிஷிகுல்யா கௌசிகி மந்தாகினி யமுனா சரஸ்வதி திருஷத்வதி கோமதி சரயு போகபதி சதத்ரு சந்திரபாகா மருத்வருதா விதஸ்தா விஸ்வா போன்ற மகாநதிகளும் விளங்குகின்றன பகவானை தேடித் தெரிய வேண்டிய அவசியமில்லை ஒவ்வொருவர் ஹயத்திலும் அவன் நித்தியவாசம் செய்கிறான் இப்பரமாத்மாவே வாசுதேவனாக கொண்டாடப்படுகின்றான் இந்த புண்ணிய பாரத தேச மக்கள் இவனிடம் பக்தி செலுத்தி முக்தி பெறுகின்றனர் இந்த புண்ணிய பாரத மண்ணில் மனிதராய் பிறக்க தேவர்களும் ஆசைப்படுகின்றனர் அப்படி பிறந்திருக்கும் நம்மையும் பாராட்டுகின்றனர் போகங்களை அனுபவித்து கல்ப கோடி காலம் ஸ்வர்கவாசம் செய்வதைக் காட்டிலும் சில வருஷங்களே ஆயினும் இந்த புண்ணிய பாரத தேசத்தில் மனிதனாக பிறப்பதே மிக மிக சிலாக்கியமாகும் பிரம்மலோகத்தில் கூட இங்கிருக்கும் பகவத் பாகவத சேவை சத்சங்கம் ஆகிய நல்ல வாய்ப்புகள் கிட்டாது சக்கரபுத்திரர்களால் பூமண்டலத்தில் தோண்டப்பட்ட மந்தே ஹாருணம் பாஞ்சஜன்யம் லங்கை முதலிய எட்டு தீபங்களும் இந்த ஜம்பு தீபத்திற்கு உண்டு ஜம்பு ப்ளக்ஷாதி சப்த துவீபங்கள் ஜம்புத்வீபத்தில் ஜம்பு மரம் இருப்பது போல் ப்ளக்ஷத்வீபத்தில் ப்ளக்ஷம் என்ற மரம் விசேஷ விரக்ஷமாகும் அடியில் ஏழு சுடர்களை கொண்ட அக்னி இருக்கிறது அதன் அதிபதி பிரியவர்தனின் புத்திரனான இத்மஜிஹன் அங்குள்ளவர்களுக்கு ஆயுட்காலம் ஆயிரம் வருஷங்கள் இது போகபூமி இது ஜம்பு துவீபத்தை விட இரு பங்கு விஸ்தாரமாய் இக்ஷு அதாவது கரும்புச்சாறு சமுத்திரத்தால் சூழப்பட்டது இதைவிட இருமடங்கானது சால்மலி துவீபம் இதில் சால்மலி விருக்ஷம் பிரசித்தமானது இது சுரா அதாவது கல் சமுத்திரத்தால் சூழப்பட்டது இந்த விரட்சம் கருடனின் வாசஸ்தானம் இதுவும் இதுவும்தனுடைய இன்னொரு புத்திரனால் ஆளப்படுகிறது இதில் சந்திரன் தன் கிரணங்களால் சுக்லபக்ஷத்தில் தேவதைகளுக்கும் கிருஷ்ணபக்ஷத்தில் பித்ருக்களுக்கும் அன்னத்தை பகிர்ந்து கொடுக்கிறான் இதை காட்டிலும் இரட்டிப்பு மடங்கானது குஷத்வீபம் இது கிருத அதாவது நெய்யின் சமுத்திரத்தின் ஆவரணம் அதாவது சுற்றுப்புறம் உடையது இங்கு அக்னி தேவதை இதற்கடுத்து கிரௌஞ்ச பர்வதமுள்ள கிரௌஞ்சத்வீமம் இங்கிருப்பவர்கள் பகவானை ஜலரூபமாக ஆராதிக்கிறார்கள் அவர்கள் சொல்லும் ஸ்துதி இதுதான் ஓ ஜல தேவதைகளே நீங்கள் மூலகங்களையும் பரிசுத்தம் செய்பவர்கள் உங்களை ஸ்பர்சிக்கும் எங்களையும் புனிதப்படுத்துங்கள் நீங்கள் பரமாத்மஸ்வரூபி இதற்கடுத்தது க்ஷீர சமுத்திரத்தால் அதாவது பார்க்கடலால் சூழப்பட்ட சாகத்வீபம் இதன் விசேஷ விருக்ஷம் சாகமரம் அதன் வாசனை துவீபம் முழுதும் வியாபித்திருக்கும் இங்குள்ளவர்கள் பிராணாயாம மார்க்கமாய் பகவானை வாயு ரூபத்தில் உபாசிக்கின்றனர் இதற்கடுத்தது தீபம் இங்கு ஒரு தாமரை இருக்கிறது இதை பிரம்மதேவனின் பீடமாய் தியானிக்கின்றனர் இங்குள்ள பர்வதத்தின் மேல் இந்திரன் முதலிய லோகபாலர்களின் நகரங்கள் இருக்கின்றன சூரியனின் சஞ்சாரம் மேருவை சுற்றி சூரிய ரதம் வட்டமாய் சுழன்று தேவர்களுடைய பகலான உத்தராயணத்தையும் அவர்களுடைய இரவான தட்சிணாயணத்தையும் ஏற்படுத்துகிறது அவர்களுக்கு பிரம்மாவே தெய்வம் இதை சுற்றி இருப்பது லோகாலோக பர்வதம் இங்கிருப்பதே சுத்த சமுத்திரம் இதற்கப்புறம் ஜன சஞ்சாரமற்ற அலோகம் இருக்கின்றது இப்பர்வதம் திருவமண்டலத்தையும் மண்டலத்தையும் மறைக்கும்படி அவ்வளவு இருக்கிறது இதன் மேல் நான்கு யானைகள் இருக்கின்றன அப்பர்வதத்தில் சேனர் முதலிய பரிவாரங்களுடன் பகவான் நித்தியவாசம் செய்கிறார் அண்டத்தினுடைய அடிபாகத்திற்கும் மேல் பாகத்திற்கும் மத்தியில் சூரியன் இருக்கிறான் நடுவில் இருபத்தைந்து கோடி யோஜனை தூரம் நிலையில்லா இடத்தில் உண்டானதால் சூரியனை மார்த்தாண்டன் என்கிறார்கள் ஸ்வர்ணம் போல் ரமணீயமான இவ்வண்டத்திற்குள் கர்ப்பம் போல் இருப்பதால் பிரம்மாவிற்கு ஹிரண்ய கர்ப்பன் என்று பெயர் சூரியனே ஈரேழு பதினான்கு லோகங்களையும் பிரகாசப்படுத்துகிறான் சர்வ ஜீவராசிகளுக்கும் நேத்திரமாய் விளங்குகிறான் பிரம்மாண்டத்தின் அடிப்பாகமாகிய பூமண்டல பிரமாணமே திலோகத்திற்கும் ஆகும் நடுவில் அந்தரிக்ஷலோகம் இருக்கிறது சூரியன் அங்கிருந்து கொண்டு மூன்று லோகங்களையும் பிரகாசிக்க செய்கிறான் அவன் மேஷ ராசிகளில் இருக்கும் பொழுது இரவு பகல்கள் சமமாயிருக்கும் மாசத்திற்கு ஒரு நாழிகை பகலில் உத்தராயணத்தில் வளர்ந்து கொண்டும் அதே மாதிரி தட்சிணாயணத்தில் இரவிலும் வளரும் மேருவைச் சுற்றும் சூரியன் ஒரு நாளில் ஒன்பது கோடி ஐம்பத்தொரு லட்சம் யோஜனைகள் சுற்றுகிறான் மேருவுக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு திக்குகளில் இந்திரன் யமன் வருணன் சோமன் ஆகியோர்களின் நகரங்கள் இருக்கின்றன சூரிய ரதம் ஒரு முகூர்த்தத்தில் முப்பத்து நான்கு லட்சத்து எண்ணூறு யோஜனை தூரம் போகிறது அதன் ஏற்கால் மேருவின் நுனியில் கட்டப்பட்டு தைலயந்திரம் அதாவது செக்கு போல சுற்றி கொண்டிருக்கிறது பன்னிரண்டு மாதங்களும் அதன் ஆரங்களாகவும் ஆறு ருதுக்களும் அதன் ஆறு கட்டுகளாகவும் இருக்கின்றன காயத்ரி முதலிய சந்தசுகளின் பெயர் போன்ற ஏழு குதிரைகளும் சாரதி அருணனால் ஓட்டப்படுகின்றன சூரியனுக்கு முன்புறம் அறுபதனாயிரம் வாலகில்ய ரிஷிகளும் தேவர்களும் முதலியோர்களும் இருந்து கொண்டு சூரிய பகவானை ஸ்துதிக்கின்றனர் நவக்கிரக நக்ஷத்திர மண்டலங்கள் சூரியன் மேருவையும் திருவ மண்டலத்தையும் சுற்றும் பொழுது மற்ற நவக்கிரகங்களும் இதர நட்சத்திரங்களும் கூட சுற்றுகின்றன சந்திரன் சூரியனுக்கு யோஜனை மேலிருந்து அதிவேகமான கதியோடு கூடினவன் சூரியனுடைய ஒரு மாத கால தூரம் இவனுக்கு இரண்டே கால் தினங்களிலும் அவனுடைய ஒரு கதி இவனுக்கு ஒரே தினத்திலும் கடக்கப்படுகிறது சந்திரன் சுக்ல கிருஷ்ண பட்சங்களை ஏற்படுத்தி பித்ருக்களுக்கு பகல் இரவுகளை தோற்றுவிக்கிறான் முப்பது முகூர்த்தங்கள் ஒரு நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறான் இவன் ஔஷதிகளுக்கு அதிபதியாவதால் சோமன் எனப்படுகிறான் இந்த சந்திரமண்டலத்திற்கு மூன்று லட்சணம் யோசனைகளுக்கு மேல் அபிஜித்துடன் சேர்ந்து இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் மேருவுக்கு தெற்கே இருக்கின்றன அங்கிருந்து இரண்டு லட்ச யோஜனைகளுக்கு அப்பால் சுக்ரன் இருக்கிறான் அவன் மழைக்கு அதிகாரி அதற்கு மேல் இரண்டு லட்ச யோஜனை தூரத்தில் சந்திரனின் புத்திரன் புதன் இருக்கிறான் பெரும்பாலும் லோகத்திற்கு தீயவற்றை கொடுப்பவன் அதற்கு மேல் இரண்டு லட்ச யோஜனையில் அசுபம் தரும் அங்காரகனும் அவனுக்கு மேல் அதே மாதிரி தூரத்தில் மகானுபாவன் பிருகஸ்பதியும் இருக்கிறார்கள் பிருகஸ்பதி ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருஷம் இருப்பான் அவன் பிராமணப் பிரியன் அனுகூலன் அதே மாதிரி தூரத்தில் அதற்கு மேல் சனி ஒவ்வொரு ராசியிலும் முப்பது மாதங்கள் சஞ்சரிக்கிறான் ஜன்ம ராசியிலும் அதற்கு முன்னும் பின்னும் ஏழரை வருஷ காலம் கஷ்டங்களை விளைவிப்பவன் சப்தரிஷி மண்டலங்கள் அதற்கு மேல் பதினோரு லட்ச யோஜனை தூரத்தில் சப்த ரிஷிகள் திருவ மண்டலத்தை பிரதட்சிணம் செய்து கொண்டு லோகத்திற்கு க்ஷேமத்தை தருபவர்கள் ரிஷி மண்டலத்திற்கு மேல் பதிமூன்று லட்சம் யோஜனை தூரத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஸ்தானம் இருக்கிறது அதில்தான் திருவன் வசிப்பது அவன் எல்லா ஜோதிர் கணங்களுக்கும் ஆதாரமாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான் அவனை யாவரும் சுற்றி வருகின்றனர் பட்சிகளைப் போல் அவர்களும் கீழே விழாத சக்தியை அடைந்திருக்கின்றனர் பகவானின் சரீரம் சிம்சுமார சக்கரம் அதாவது திமிங்கிலம் என்ற பெயருடையதாய் இந்த ஜோதிர் கணங்கள் யாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த காலச்சக்கரத்தில் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு தேவதை ஸ்தானத்தை வகிக்கின்றனர் இதை நமஸ்கரிப்பதாகச் சொல்லும் மந்திரத்தை மூன்று சந்திகளிலும் அனுசந்திப்பவன் சர்வ பாபங்களினின்றும் விடுபடுகின்றான் கிரகணங்கள் சூரிய மண்டலம் பதினாயிரம் யோஜனையும் சந்திரனது பன்னிராயிரமும் ராகுவினுடைய பதிமூவாயிரம் யோஜனையும் விஸ்தாரமுள்ளன அமிரதபான சமயத்தில் சூரிய சந்திரர்களின் இடையில் அவன் சென்று மறைத்திருக்க அவர்கள் அவனை காட்டி கொடுக்க அவர்கள் மீது விரோதம் கொண்டு அவன் அவர்களை உபதிரவிக்கிறான் அப்பொழுது விஷ்ணு சக்கரம் அவனை வந்து துரத்தி விடுகிறது அப்பொழுது சூரிய சந்திர மண்டலங்கள் அவன் ஓடும் நிழல் பட்டு மறைகின்றன அதைத்தான் கிரகணம் என்று சொல்லுகிறார்கள் இவன் மண்டலம் சூரியனுக்கு கீழ் பதினாயிரம் யோஜனை தூரத்தில் இருக்கிறது அதே கணக்கில் அவனுக்கு கீழ் சித்தர் சாரணர் வித்யாதரர் ஸ்தானங்களும் அதற்கு மேல் யக்ஷர் பைசாசர் பிரேதர் பூதர் ஸ்தானமான அந்தரிஷி லோகமும் இருக்கின்றன கீழ் நூறு யோஜனை தூரத்தில்தான் இப்பூமண்டலம் இருக்கிறது பாதாள லோகங்கள் அதலம் விதலம் சுதலம் ரசாதலம் தலாதலம் மகாதலம் பாதாளம் என்ற ஏழு லோகங்கள் பூமிக்கு கீழ் பதினாயிரம் யோஜனை விஸ்தாரமாக இருக்கின்றன இவைகளில் தைத்தியர் தானவர் காத்திரவேயர் ஆகியோர் ஸ்வர்கவாசிகளைப் போல் சுக்கமாய் வாழ்கின்றனர் இவற்றில் அரசாட்சி செய்பவர்களுக்கு விவரேஸ்வரர்கள் என்று பெயர் ரசாதளத்தில் பலி ராஜ்யம் ஆளுகிறான் பகவானே அங்கு துவார பாலகனாக இருக்கிறான் அதில் மயன் என்னும் மாயாவி வாசம் செய்கிறான் அதற்கும் கீழ் கத்ரு புத்திரர்களான சர்ப்பகணங்கள் வசிக்கின்றன தக்ஷகன் காளியன் முதலானோர் அதில் சிரேஷ்டமானவர்கள் அதற்கும் கீழ் ரசாதலத்தில் தேவர்களின் எதிரிகளான தைத்தியர்கள் தானவர்கள் வசிக்கின்றனர் அதற்கும் கீழ் பாதாள லோகத்தில் வாசுகி முதலிய சர்பங்கள் வசிக்கின்றனர் ஒவ்வொன்றிற்கும் அநேகம் தலைகள் இருக்கின்றன பாதாளத்திற்கு அடிப்பாகத்தில் முப்பதனாயிரம் யோஜனைகளுக்கு அப்பால் ஆயிரம் தலை படைத்த அனந்தன் வசிக்கிறான் ஒரு சிரசில் பூமியை தாங்கிக் கொண்டு இருக்கிறான் நரகங்களும் நரக வேதனைகளும் நரகம் பூமிக்கு கீழ் தென் திக்கில் இருக்கிறது அக்னிஷ்வாதர் முதலிய பித்ருகணங்கள் தெற்கே சமாதி நிஷ்டர்களாக இருக்கின்றனர் யமன் பித்ருக்களுக்கு அதிபதி அவன் இறந்தவர்களை தன் லோகத்திற்கு கொண்டு வந்து தண்டிக்கிறான் நரகங்கள் தாமிஸ்ரம் அந்தாமிஸ்ரம் ரௌரவம் மகாரௌரவம் కుంభీభాగం కాళసూత్రం అసిబద్రవనం సుకరముఖం అందగూభం క్రిమిభోజనం సందమసం తప్తోర్మి వజ్రకంఠకాల్మీ వైధరణీ భూయోథం ప్రాణరోథం విషసనం లాలాపక్షం சாரமேய யாதனம் அவீசி அயஹ்பானம் என இருபத்தொன்று ஆகும் இவை தவிர கஷாரகர்தமம் இரட்சோகணபோஜனம் சூலப்ரோதம் தந்தசூகம் அவடநிரோதனம் பர்யாவர்தனம் சுஷிமுகம் என்றும் ஏழு இருக்கின்றன பிறரின் சொத்துக்களை அபகரித்தவன் தாமிஸ்வரத்தில் தள்ளப்பட்டு தாகத்தால் வருந்தி தடியால் அடிக்கப்பட்டு மூர்ச்சித்து விழுகிறான் அந்த தாமிஸ்வரத்தில் தள்ளப்பட்டவன் கண் தெரியாது வருந்துவான் ஜீவஹிம்சை செய்தவன் அந்தந்த ஜந்துக்களால் ரௌரவத்தில் பீடிக்கப்படுகிறான் ரௌரவத்திலும் அப்படியே அவன் மாம்சத்தை அவைகள் தின்பதுவுமன்றி அவனையும் தின்னச் செய்கின்றன மாற்றான் மனைவியை அபகரித்தவன் குயவன் சூளை போல் தீயில் இடப்பட்டு சுடப்படுகிறான் மாதா பிதா பிராமணர்களை ஹிம்சித்தவன் காலசூத்திர நரகத்தில் நாலாபுரமும் நெருப்பில் வெந்து வதங்குகிறான் கீழே செப்புத்தகடும் மேலே சூரியனும் நாற்புறமும் அக்னியும் அவனை எரிக்க என்னை விடுங்கள் என்னை விடுங்கள் என்று புலம்பிக் புலம்பிக்கொண்டிருப்பான் வர்ணாசிரம தர்மங்களை சரிவர அனுஷ்டிக்காதவன் அசிபத்ரவனத்தில் துரத்தப்பட்டு அங்கு கத்தி போன்று இருக்கும் இலைகளால் அங்கம் அங்கமாக அறுபட்டு துடிப்பான் நிரபராதிகளை தண்டித்தவன் சூக்கர முகத்தில் பன்றிகளால் துன்புறுத்தப்படுவான் சிறு ஜந்துக்களை ஹிம்சித்தவன் அந்தகூபம் என்னும் பாழும் கிணற்றில் தள்ளப்பட்டு பஞ்ச பஞ்சம் மகாயஜங்களை அனுஷ்டிக்காதவன் கிருமி போஜனம் என்ற நரகத்தில் வேதனைகளை அனுபவிப்பான் நகைகள் சொத்துக்கள் முதலியவற்றை திருடினவன் சந்தப்தம் என்னும் நரகத்தில் பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு சூலங்களால் குத்தப்படுவான் பிறன் மனைவியை கூடினவன் கணவனுக்கு துரோகம் செய்து மாற்றானுடன் கூடினவன் ஆகியோர்கள் பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு பதுமைகளை கட்டிப்பிடிக்க நிர்பந்திக்கப்படுவார்கள் வர்ணாசிரம தர்மங்களை மீற தூண்டுபவர்களை வைத்தரணி நதியில் தள்ளி ஹிம்சை செய்யப்படுவார்கள் அங்கு சுறா முதலைகள் இருக்கும் மலம் மூத்திரம் ரத்தம் மாம்சம் சீ மயிர் கோழை சளி முதலிய அசுத்தங்கள் அந்த நதியில் ஓடும் அதிகார செல்வாக்கை உபயோகப்படுத்தி ஜனங்களை துன்புறுத்துபவர்கள் சாரமேய யாதனம் என்ற நரகில் தள்ளப்பட்டு அங்கே நாய்களால் குதரப்படுவார்கள் பொய் சாட்சியம் கள்ளவர்த்தகம் செய்பவர்கள் விஜி நரகத்தில் தள்ளப்படுவார்கள் அங்கே கூறிய பாராங்கற்கள் அலை அலைகளாக அடுக்கப்பட்டிருக்கும் அவற்றின் மேல் மலை உச்சியிலிருந்து அவர்கள் வீசப்படுவார்கள் கள் சாராயம் முதலியவற்றை உண்டவர்கள் லாலாபக்ஷம் அயஹ்பானம் என்னும் நரகங்களில் வீழ்வர் அங்கு உருக்கிவிட்ட இரும்பை வாயில் ஊற்றி அவற்றை குடிக்கும்படி நிர்பந்திக்கப்படுவர் சாதுக்களை ஹிம்சித்தவர்கள் க்ஷாரகர்த்தம் என்ற நரகத்தில் தள்ளப்பட்டு தலைகீழாக கட்டப்பட்டு தண்டிக்கப்படுவர் பணத்தை தர்ம மார்க்கத்தில் செலவிடாது கருமிகளாக இருப்பவர்களை சூசிமுக நரகத்தில் தண்டிப்பார்கள் அங்கு ஊசியில் நூலை கோர்த்து துணி தைப்பது போல் உடம்பை தைப்பார்கள் இவைகளை போன்று இன்னும் அநேக விதமான பாபங்களுக்கு அநேக விதமான நரகங்களில் அநேக விதமான தண்டனைகள் கொடுக்கப்பட்டு பாபிகள் தண்டிக்கப்படுவர் ஈரேழு பதினாலு லோகங்களை வேறு விதமாகவும் பாகுபாடு செய்து கூறுவார்கள் கீழ் ஏழு லோகத்தோடு பூமியையும் சேர்த்து ஒரு லோகமாகவும் பூ என்றும் அந்தரிக்ஷம் ஒரு லோகமாகவும் புவக என்றும் மேலேழு லோகங்களை ஒன்றாக சேர்த்து சுவக என்றும் ஆக மூன்று லோகங்களாக பூர் புவ சுவக என்றும் கூறுவதுண்டு நரகங்களை பற்றி சுகர் விஸ்தாரமாக கூறியதன் நோக்கம் மக்கள் பாபங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை நன்கு வலியுறுத்துவதற்காகவே இத்துடன் ஐந்தாம் ஸ்கந்தம் நிறைவு பெற்றது ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக